हेलो फ्रेंड्स, वेलकम टू नंदिनी समेयल। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா, நல்ல டேஸ்டான தேங்காய் சாப்பாடு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுப்பு மீடியம்ல வச்சு தாங்க வதக்கணும். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் தீயே விட்டுற கூடாதுங்க. 1 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்காங்க, இப்ப அதையே சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சாப்பாட்டுக்கு வந்து தேங்காய் அதிகமா சேர்த்தினாதாங்க நமக்கு நல்ல டேஸ்டா இருக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்திலே நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிரோணுங்க, இல்லனா தேங்காயோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருங்க. பாருங்க, நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் சூடா ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. ரைஸ் வந்து நல்ல உதிரி உதிரியா இருந்தாதாங்க நமக்கு கலர் அப்ப நல்ல ஈஸியா இருக்குங்க, சாப்பிறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்குங்க. பாருங்க, இப்போ எல்லா ரைஸும் சேர்த்தாச்சுங்க. ஃபைனலா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. நல்ல கலரி விட்டுக்கலாங்க. நல்ல கலரி விடுணுங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு சீரகம் இந்த நாலுமே வந்து தீயாம நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே ஒரு 50% வந்து தேங்காய் சாதம் வந்து ரெடியானதா அர்த்தங்க. அவ்வளவுதாங்க, சிம்பிளா செய்யக்கூடிய தேங்காய் சாதம் ரெசிபி ரெடி ஆயிச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிருங்க. தேங்க் யூ.